أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعن جرير بن عبد الله رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من لا يرحم الناس لا يرحمه الله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜனங்களின் மீது இரக்கம் காட்டுங்கள், கிருபை காட்டுங்கள், அப்படி காட்டினால் அல்லாஹு என்ன செய்வான் என்பதை இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஜரீப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். இந்த ஹதீஸு முஸ்லிம் ஷரீஃபிலே 2319வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மல்லா இர்ஹமின் நாஸ, ஜனங்களின் மீது மக்களின் மீது யார் இரக்கம் காட்டவில்லையோ, லா இர்ஹம் ஹுல்லாஹு, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இரக்கம் காட்டாதவர்களின் மீது அவன் இரக்கம் காட்டமாட்டான், கிருபை செய்ய மாட்டான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இறைவனுக்கு, அதே நேரத்தில் ஹுகூக்குல்லாஹ் ஹுகூக்குல் இபாத் என்று சொல்லக்கூடிய இரண்டு விதமாக அல்லாஹ் மனிதனுடைய வாழ்வை பிரித்து வைத்திருக்கின்றான். ஹுகூக்குல்லாஹ் என்பது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். தொழுகின்றோம், குர்ஆன் ஓதுகின்றோம், அதேபோன்று நோன்பு நோற்கின்றோம், ஹஜ்ஜு செய்கின்றோம், இப்படியெல்லாம் எத்தனை அமல்கள் இருக்கின்றதோ, வணக்க வழிபாடுகள் இருக்கின்றதோ, இதெல்லாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஹுகூக்குல் இபாத் என்று சொல்லக்கூடியது இரண்டாவது முறை. அது சக மக்களுக்கு, நம்மோடு பழகக்கூடியவர்களுக்கு, முகம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், சொந்த பந்தங்கள் சொந்த பந்தம் அல்லாதவர்கள், நம்மளுடைய சகோதரர்கள், நம்மளுடைய நண்பர்கள், இப்படி வயதில் மூத்தவர்கள், நடுத்தர வயதுடையவர்கள், சிறியவர்கள், இப்படி எத்தனை பிரிவிலே மக்கள் இருக்கின்றார்களோ அத்தனை பிரிவினர்களுக்கும் நாம் அவர்களுடைய ஹக்கை நிறைவேற்றி கொடுப்பது என்பதாக இரண்டை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பிரித்து அல்லாஹு சொல்லுவான், எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் நீங்கள் ஏதாவது குறைபாடுகள் வைத்துவிட்டால் அதை நான் மன்னித்து விடுவேன். எனக்கு செய்ய வேண்டிய ஒரு தொழுகையை விட்டுட்டீங்க, அல்லது வந்து வேறு ஏதாவது ஹஜ்ஜிலேயோ அல்லது நோன்புலேயோ ஏதாவது நீங்கள் குறைபாடுகள் வைத்துவிட்டால் நான் நாடினால் அதை உங்களுக்கு மன்னித்து விடுவேன். ஆனால் சக மனிதருக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் நீங்கள் ஏதாவது குறைபாடுகள் வைத்து நீங்கள் மரணித்து விட்டாலோ, அல்லது குறைபாடுகள் வைத்த நிலைமையிலேயே மன்னிப்பு கேட்காமல் அதை நிவர்த்தி செய்து கொடுக்காமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலோ, ஒருபொழுதும் நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஒரு மனிதரை ஒருவர் அடித்து விட்டார், அடித்ததற்கு பிறகு நேராக பள்ளியாசலில் வந்து 2 ரகாயத்து தொழுதுட்டு, யாரெல்லாம் இவர் அடிச்சிட்ட மன்னிச்சுக்கேண்டா, மன்னிக்கவும் அல்லாஹ் மன்னிப்பானா, அல்லாஹ் மன்னிப்பானா, ஏப்பா வந்து அடிச்சுட்டு அல்லாட்ட தானே வந்து கேட்கணும் மன்னிப்பு, முடியவே முடியாதுன்றான். அல்ல, நேராக போய் அவர்கிட்டயே போய் மன்னிப்பு கேட்கணும், அவருடைய இஷ்டம், அவர் மன்னித்தா மன்னிக்கலாம், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லலாம், அவருக்கு ரைட்ஸ் இருக்குது, இல்லைன்னா அடித்த மாதிரியே நான் திருப்பி அடிப்பேன்னா அவர் சொல்லலாம். அவ்வளவு உரிமைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மளுடைய உம்மத்திற்கு, சக மனிதர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுத்து வைத்திருக்கின்றான் என்பதை நாம் முதலில் நம்முடைய கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்மோடு பழகக்கூடிய மக்கள் இந்த ஹதீஸில் லா இர்ஹம்
அந்நாஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க ஹதீஸில். நாஸ் அப்படிங்கிறதுக்கு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர், ஈமான் கொண்டவர் ஈமான் கொள்ளாதவர் அனைவர்களுமே அதற்குள்ளே வருகின்றார்கள். இவர்களில் யாருக்காவது ஒருவர் இரக்கம் காட்டவில்லை என்றால், கருணை பார்வை பார்க்கவில்லை என்றால், அல்லாஹு ஜல்லசானஹு தஆலா அவருடைய விஷயத்தில் இரக்கம் காட்ட மாட்டான் என்ற தகவலை நமக்கு சொல்லித்தர்றாங்க. இதில் வயதானவர்கள், நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், இவர்கள் விஷயத்திலெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடிக்கடி நம்ம சொல்கிறது பெற்றோர்கள் பெற்றோர்கள் அப்படின்ட்டு. பெற்றோர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை, பெற்றோர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. பெற்றோர்கள் பூமிக்கு மேலே உலா வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கன்ஸ், பொக்கிஷம். இருக்கும் பொழுது அருமை தெரியாது, மறைந்த பிறகு அருமை தெரியும். உலகில் அனைவர்களுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கெடுதலை செய்து விடலாம். ஈன்றெடுத்த பெற்றோர்கள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் தன்னுடைய பிள்ளை நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெற்றோர்கள். கெடுதலை கெட்ட எண்ணம் அவங்களுடைய மனசுலேயே வராது. அவ்வளவு பெரிய சிறப்பை பெற்றவர்கள் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், அவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவாவை நமக்கு சொல்வார்கள். நீங்கள் எப்பொழுது துவா கேட்டாலும் ரப்பி ரப்பனா ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா, ரப்பனா ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, என்னுடைய பெற்றோர்கள் நான் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது எப்படி என் மீது இரக்கம் காட்டி கனிவாக பணிவாக என்னை அழகாக வளர்த்து ஆளாக்கினார்களோ, இப்பொழுது அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக என்பதுதான் அதனுடைய பொருள். அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், பலகீன நிலைமையை அடைந்த நிலைமையில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்பதாக பெற்றோர்களுக்கு நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்லுவார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் அல்லாத வயதானவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை அதிகமாக செய்து கொள்ளுங்கள், பணிவிடை செய்து கொள்ளுங்கள். சல்லல்லாஹு சொல்லுவார்கள், வயதான ஒரு நபருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி இருக்கின்றதல்லவா, அவருக்கு எத்தனை வயசில் நீங்கள் உதவி செய்கிறீங்களோ அத்தனை வயசு வரைக்கும் அல்லாஹ் உங்களுடைய ஹயாத்தை போட்டு வைத்திருப்பான். உதாரணத்துக்கு ஒரு 80 வயசுள்ள ஒரு நபருக்கு நம்ம உதவி செய்கிறோன்னு வைங்களேன், நமக்கு அப்போ 25 வயசு, 25 வயசில் ஒரு 80 வயசு நபருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா, அவருக்கு எப்படி அல்லாஹ் 80 ஆண்டுகளை ஆயுளாக கொடுத்தானோ அதே 80 ஆண்டு காலம் உன்னையும் அல்லாஹ் வாழ வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அப்போ வயதானவர்கள், அதை விட மிக முக்கியமாக மூமினுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் களைந்து விட வேண்டும். மூமின் அல்லாத மற்றவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். பணிவு இருக்கணும், கிருபை இருக்கணும், கோபம் இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். அனைத்துமே நம்மளுடைய உடம்பில் ஊறியது, நம்மளோடு பிறந்தது, அந்த உதவி செய்ய வேண்டிய குணம் என்பது. அதனால்தான் பேரிடர் காலங்களிலெல்லாம் நம்முடைய நண்பர்களெல்லாம் ஜாதி மதம் பார்க்காமல், இன மத வேற்றுமை பார்க்காமல் அனைவர்களுக்கும் உடனே முன்வந்து செய்யக்கூடிய உதவிகளை நாம் அன்றாடம் வரிசையாக பார்த்து வருகிறோம். கொரோனா காலங்களிலெல்லாம் பெற்றெடுத்த பிள்ளை கூட ஒதுங்கி நின்ற அந்த நேரத்திலேயும் கூட நிறைய நபர்கள், முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள், ஈமான் கொண்டவர்கள் ஈமான் கொள்ளாதவர்கள் அனைவர்களுக்கும் உதவி செய்தார்கள் மருத்துவமனையில் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அப்போ பிற மக்களுக்கு உதவி செய்தோம் என்றால், பிற மக்களின் மீது இரக்கம் காட்டினோம் என்றால், அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுவான். அல்லாஹ் நம் மீது கிருபை செய்து விட்டால் அனைத்துமே நமக்கு வெற்றியாக அமைந்துவிடும், நமக்கு வாழக்கூடிய வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையாக அமைந்துவிடும் என்ற தகவலைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருகிறது. நாம் ஹதீஸிலே படித்திருப்போம், ஒரு பெண்மணி ஒரு தண்ணீர் தாகத்துடன் படுத்து கிடந்த ஒரு நாய்க்கு தன்னுடைய சீலையை தன்னுடைய தாவணியை கலற்றி கிணற்றுக்குள்ளே முக்கி அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டினால், அந்த ஒரே ஒரு செயலின் மூலியமாக வாழ்நாள் முழுவதும் அவள் விபச்சாரம் செய்து கொண்டிருந்த அவளை அல்லாஹ் மன்னித்து சுவனத்திற்குள்ளே அனுப்புகின்றான் என்ற ஹதீஸையெல்லாம் நாம் படித்திருப்போம். இப்படி சின்ன சின்ன செயல்பாடுகள் நமக்கு சுவனத்தை வாங்கித்தரும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருகிறது. கண்ணியமானவர்களே, இனி வரும் காலங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எப்படி பிற மக்களின் மீது இரக்கம் காட்டுங்கள் என்ற அழகிய தத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.